வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் மக்காச்சோளத்துடைய மருத்துவன்மைகளை பற்றி பார்க்க போகிறோம். மக்காச்சோளம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஊட்டச்சத்துக்களை கொண்டிருக்கு. கொழுப்பு, கார்போஹைட்ரேட்டுகள், புரதங்கள், நார் சத்து மற்றும் அத்தியாவசியமான விட்டமின்கள், தாதுக்களை கொண்டிருக்கு. நீங்கள் மக்காச்சோளம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது உங்களுடைய உடலுக்கு ஆரோக்கியம், கூடுதலாக சருமத்திற்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும், அதுக்கப்புறம் கூந்தலுக்கும் ஆரோக்கியம் கொடுக்கும். ஸோ இது போல் நிறைய மருத்துவன்மைகள் மக்காச்சோளம் சாப்பிட்றதால் நமக்கு இருக்குது. ஸோ எந்த வகையான மக்காச்சோளமாக இருந்தாலும் அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம், அது எந்த நிறத்தில் இருந்தாலும் அதை எடுத்துக்கொள்ளலாம். சுவையை பொறுத்து சிவப்பு, ஆரஞ்சு, ஊதா, நீலம், வெள்ளை, கருப்பு வண்ணங்களில் மக்காச்சோளம் வந்து இருக்குது. ஸோ பொதுவாக மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய அந்த இடத்தை தான் நம்ம வந்து எடுத்துக்கொள்ளும் போது என்னென்ன மருத்துவன்மைகள் கிடைக்குது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு அந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காமல் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். சருமம் மற்றும் கூந்தல் நலம் பெறுவதற்கு நீங்கள் மக்காச்சோளத்தை எடுத்துக்கலாம். மக்காச்சோளத்தில் விட்டமின் சி எனும் உயிர் சத்து மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. இது சருமத்தினுடைய கோலோஜன் உற்பத்தியை அதிகரிக்க செய்யுது. சூரிய ஒளியால் சேதமாகக்கூடிய சருமத்தினுடைய சேதத்தை தடுக்க செய்யுது. நீங்கள் சோளத்தை போலவே வந்து பார்த்தீங்கன்னா மக்காச்சோள எண்ணெய், மக்காச்சோள மாவு இது எல்லாமே வந்து சருமத்திற்கு நீங்கள் நேரடியாக பயன்படுத்தலாம். இதனால் உங்களுடைய அழகு சாதன பொருட்கள் இருந்து இதனால தான் இது எல்லாத்தையுமே உங்களுக்கு மூலப்பொருளாக அதிலையும் பயன்படுத்துகிறாங்க. சோளம் மிக மிக நல்லது அப்படின்னாலும் அதை நீங்கள் அளவாக பயன்படுத்தணும். அதிகப்படியாக நீங்கள் அதை எடுத்துக்கொள்ளும் போது அது வாயு, மலச்சிக்கல், வயிற்று வலியை கூட உண்டாக்கலாம். சோளத்தை நீங்கள் வேக வச்சு சாப்பிடலாம், சூப் மாதிரி வச்சு சாப்பிடலாம், அந்த சோள மாவில் ரொட்டி செஞ்சு கூட சாப்பிடலாம். இது மாதிரி மக்காச்சோளத்தை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தவிர்க்காமல் எடுத்துக்கொள்ளும் போது உங்களுக்கு நலம் கிடைக்கும். அனிமியா என்று சொல்லக்கூடிய அந்த ரத்த சோகை அபாயம் உங்களுக்கு குறைக்கிறது மக்காச்சோளம். இப்போது மக்காச்சோளத்தில் விட்டமின் B12, ஃபோலிக் அமிலம் மற்றும் இரும்பு சத்து போன்றவையெல்லாம் நிறைந்திருக்கு. இது உங்களுடைய உடலில் ரத்த சிகப்பு அணுக்களை, அந்த ரெட் பிளட் செல்ஸுடைய உற்பத்தியை இன்க்ரீஸ் பண்ணும். அப்போது உடலில் ரத்த அணுக்களை உற்பத்தி செய்வதன் மூலமாக ரெட் பிளட் செல்ஸ் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய ரத்த புரதமான ஹீமோக்ளோபினும் இன்க்ரீஸ் ஆகும். ஹீமோக்ளோபினுடைய நம்மளுடைய உடலில் அதிகரிக்கும் போது அனிமே என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை வருவதற்கான அபாயத்தில் நம்ம குறைச்சிக்கலாம். ஊட்டச்சத்து நிபுணர்களுடைய அறிவுரைப்படி நீங்கள் ஒரு கப் இந்த மக்காச்சோளம் எடுத்துக்கொள்ளும் பொழுது 125 கலோரிகள், 27 கார்போஹைட்ரேட்டுகள், 4 கிராம் உங்களுக்கு புரோட்டீன் கிடைக்கும், 9 கிராம் சர்க்கரை கிடைக்கும், 2 கிராம் கொழுப்பு சத்து கிடைக்கும் மற்றும் 75 மில்லிகிராம் இரும்பு சத்து உங்களுக்கு கிடைக்கிறதால ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளத்தெல்லாம் நீங்கள் க்யூர் பண்ணிக்கலாம் அப்படின்றத மருத்துவர்கள் குறிப்பிடுறாங்க. ரத்த சர்க்கரையினுடைய அளவை நீங்கள் பிளட்டில் வந்து குறைச்சிக்கிறதுக்கு மக்காச்சோளத்தை எடுத்துக்கலாம். மக்காச்சோளம் வந்து பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் ப்ரெஷர் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் அதே போல் உங்களுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்துறதுக்கும் உதவிகரமாக இருக்குது அப்படின்றத ஆய்வுகளில் தெரிவிக்கிறாங்க. அவங்க எலிகளை வச்சு அடிப்படையாக கொண்டு பரிசோதிக்கப்பட்ட ஆய்வு ஒன்றில் எலிக்கு நீல சோளம் கொடுப்பதில் உடலினுடைய இன்சுலின் வந்து அதிகமாகுது அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. டைப் 2 சுகர் பேஷண்ட்ஸ், அதாவது டைப் 2 நீரிழிவு நோயாளிகளுக்கான ஆய்வு பண்ணும்போது வழக்கமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவோடு அவங்க சோளத்தையும் எடுத்துக்கொண்ட போது அது ரத்த சர்க்கரையினுடைய அளவை வந்து குறைச்சிருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. மேலும் இந்த மக்காச்சோளத்தில் நார் சத்து, புரதம், கார்போஹைட்ரேட், விட்டமின்கள் இதெல்லாமே இருக்கிறதால இது வந்து நீரிழிவு நோயாளிகள் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்றத பரிந்துரைக்கிறாங்க. இது வந்து உங்களுடைய பிரச்சனையுடைய தீவிரத்தை கட்டுக்குள்ளே வைக்கும். அப்போது பிளட்டில் உங்களுடைய சுகருடைய அளவை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து நீங்கள் விடுபடுவதற்கெல்லாம் மக்காச்சோளம் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். உடல் ஆற்றலுக்கு உதவிகரமாக இருக்குது மக்காச்சோளம். நாள் முழுவதும் உற்சாகமாக வேலை செய்ய உடலுக்கு வந்து நமக்கு எனர்ஜி வேணும், அந்த ஆற்றல் தேவை. அதிலும் விளையாட்டு வீரர்கள்லாம் அதிகப்படியான வியர்வையை வந்து வெளியேற்றுவாங்க. இவங்கெல்லாம் உணவில் அடிக்கடி வந்து சோளத்தை சேர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சோளம் வந்து சிக்கலான கார்போஹைட்ரேட்டுகளை கொண்டிருக்கிறதால இது செரிமானத்தை தாமதமாக்கும். அப்போ நீண்ட நேரம் உடலுக்கு எனர்ஜி, அந்த ஆற்றலை வழங்கும். உடலுக்கு வேண்டிய சத்துக்களோடு ஆற்றலும் தேவை அப்படின்றதால அதை ஈடுபண்ணுறதுக்கு நம்ம மக்காச்சோளத்தை வந்து எடுத்துக்கலாம். ஒரு கப் மக்காச்சோளத்தில் 29 கிராம் காப்ஸ் இருக்குது. அப்போ இது உடலுக்கு எனர்ஜி, அந்த ஆற்றலை வழங்குவதோடு மூளை மற்றும் நரம்பு மண்டலத்தினுடைய செயல்பாட்டையும் சீராக உறுதி செய்வதால் உடல் எப்போதும் உங்களுக்கு ஆற்றலோடு இருக்கும். மலச்சிக்கலை தடுக்கிறது மக்காச்சோளம். ஒரு கப் மக்காச்சோளத்தில் தினசரி தேவையான ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்தில் 18.4% நமக்கு கிடைக்கும். இது முழு தானியம். அப்போது செரிமானம், மலச்சிக்கல், மூளை நோயுடைய அபாயத்தை தணிக்கிறதுக்கு இது உதவிகரமாக இருக்கும். ஒரு ஆய்வு பண்ணியிருக்காங்க. அந்த ஆய்வு ஒன்றில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மலச்சிக்கல் இருக்கிறவங்கலாம் கோதுமையை காட்டிலும் சோளம் எடுத்துக்கொள்ளும் போது அந்த ப்ராப்ளத்தை க்யூர் பண்ணிக்கலாம் அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. சோளத்தில் இருக்கக்கூடிய நார் சத்து மலத்தை மொத்தமாக அல்லது மென்மையாக்குவதற்கு உதவிகரமாக இருக்கும். சோளம் என்ன பண்ணும் அப்படின்னா இறைப்பை மற்றும் பித்தத்தினுடைய அந்த சுரப்பை மேம்படுத்துவதால் செரிமானம் உங்களுக்கு எப்போதுமே சீராக இருக்குது. அப்போ மலம் தளர்வானால் எரிச்சல் கொண்ட அந்த குடல் நோய் அறிகுறி போன்ற வயிற்றுப்போக்க வாய்ப்பையும் நீங்கள் குறைச்சிக்கலாம். அதுக்கு நீங்கள் மக்காச்சோளத்தை எடுத்துக்கலாம். இப்போ மக்காச்சோளம் உங்களுடைய எடையை ஆரோக்கியமான முறையில் சைடு எஃபெக்ட் இல்லாமல் அதிகரிக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். மெலிந்த எடை கொண்டிருப்பவர்கள் ஆரோக்கியமான முறையில் எடையை அதிகரிக்க விரும்புனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மக்காச்சோளம் சிறந்த தீர்வாக இருக்கும். மோசமான அல்லது அதிக கொழுப்பு நிறைந்திருக்கக்கூடிய உணவை காட்டும்
காட்டிலும் சோளம் நீங்கள் மக்காச்சோளம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சில கிலோ எடையை வந்து உங்களால் அதிகரிக்க ஆரோக்கியமான முறையில் உதவிகரமாக அது இருக்கும். இப்போ ஆரோக்கியமான முறையில் உங்களுக்கு வந்து கலோரிகள் வந்து கொண்டிருக்கிறதோடு உடலுக்கு தேவையான விட்டமின்கள் மற்றும் சத்தையும் வந்து நார் சத்தையும் கூடவே சேர்த்து மக்காச்சோளம் தான் உங்களுக்கு வந்து கொடுக்குது. மக்காச்சோளம் அதிக கலோரிகளை கொண்டிருக்கு. இதனுடன் நீங்கள் வெள்ளை சோளத்தினுடைய கலோரி 100 கிராமுக்கு 96 கலோரிகள் இருக்குது. ஸோ இது எடை அதிகரிப்பு உங்களுக்கு ஊக்குவிக்கும். அதே போல் வந்து கொழுப்பை கட்டுப்படுத்துகிறது மக்காச்சோளம். உடலில் அதிகரிக்கக்கூடிய கொழுப்பை கட்டுப்படுத்த மக்காச்சோளம் உதவிகரமாக இருக்கும். ஆய்வு ஒன்றில் சோள எண்ணெயில் வந்து லினோலிக் அமிலம் இருக்கிறதை கண்டுபிடிச்சிருக்காங்க. இது அதிகரித்த கொழுப்பை குறைக்கிறதுக்கோ கட்டுப்படுத்துறதுக்கோ உதவிகரமாக இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. மக்காச்சோளத்தில் ஃபினோலிக் பைட்டோகெமிக்கல்ஸ்கள் இருக்கிறதால இது ஹை பிபி என்று சொல்லக்கூடிய ஹை பிளட் பிரஷர் உயர் ரத்த அழுத்தத்துக்கு எதிராக செயல்படுது அப்படின்றத சொல்கிறாங்க. சோள எண்ணெயில் ஆர்த்ரோஜெனிக் எதிர்ப்பு விளைவு கொண்டிருக்கிறதால இது இதய நோயாளிகளினுடைய அபாயத்தை குறைக்கும் அப்படின்றதையும் சொல்கிறாங்க. சோளம் அதாவது குறிப்பாக அந்த மக்காச்சோளம் கொழுப்பு அமில கலவையோடு இருக்குது. இது ஒமேகாத்ரி கொழுப்பு அமிலங்களை வந்து சேதப்படுத்தக்கூடிய கெட்ட கொழுப்பு அகற்றி தமனிகள் அடைக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் குறைக்கும். அதனால் இதயம் சார்ந்த நோயான மாரடைப்பு பக்கவாதம் உண்டாகக்கூடிய வாய்ப்பெல்லாம் குறைக்கிறதுக்கு மக்காச்சோளம் உதவிகரமாக இருக்கும். இதயத்தை ஆரோக்கியமாக வைத்திருக்க வேண்டும் என்று நினைக்கிறவங்கலாம் குறிப்பாக வந்து மக்காச்சோளத்தை வந்து எடுத்துக்கலாம், சோள எண்ணெயையும் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்றத ஆஸ்திரேலிய அரசு வந்து பரிந்துரைச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் தொடர்ந்து மக்காச்சோளத்தும் கூடிய உணவுகளை சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய நிறைய ஆரோக்கியமான மருத்துவமைகளை பெற்று நலமோடு வாழலாம். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். மக்காச்சோளத்தை தொடர்ந்து சாப்பிட்டு நலம் பெறுங்க. நன்றி மக்களே.